அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். ஒரு 5 டிப்ஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணுற டிப்ஸ். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற வெசல்ஸ், அப்புறம் நைஃப், அப்புறம் கிரேட்டர், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அழுக்கு படிஞ்சிரும். ஒரு மாதிரி சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழைக்காய் சீவிருக்கோம் அப்படின்னா, அந்த சீவலோட சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக வந்து கரை பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸோ எண்ணெய் கரண்டியாக இருக்கட்டும், நம்ம வடை கரண்டியாக இருக்கட்டும், அதில் கூட அந்த சைடு ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்க ஒரு மாதிரி பிளாக்காக வந்து அழுக்கு சேர ஆரம்பிச்சிரும். அது நம்ம என்ன தான் ஸ்க்ரப்பர் போட்டு தினமும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாலுமே அது போகாது. ஸோ இந்த பேனோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த பேனோட சைட்லலாம் பாருங்கள், இப்படி இருக்குது. பேக்லேயும் பாருங்கள், கொஞ்சமாக வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு. ஸோ இந்த பேனில் பின்னாடி ரொம்ப அழுக்காக இருக்கும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் வாஷ் பண்ணாமல் உங்களுக்காகவே வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு பாத்திரத்தோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிசைன் ஸ்கூலில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிளாக்காக வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு. அதே மாதிரி மிக்சியோட அந்த லிட்டு ஃபுல்லாக என்ன ஆகிடும்னா, சைடு ஃபுல்லாக வந்து கரை ஏறிடும். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறோம் அப்படின்னா அந்த மசாலா கரை பேக் சைட் பாருங்கள் இவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் காட்டியிருக்கேன், க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் காட்டியிருக்கேன். ஸோ ஒரு பெரிய டப்பில் வந்து அந்த டப்பில் பாதி வரையும் நான் வந்து வெண்ணி எடுத்திருக்கேன். வெண்ணி கூட கொஞ்சமாக நான் வந்து காசிட்டிக் சோடா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் போட்டு தான் காஸ்டிக் சோடாவில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். கையெல்லாம் ஒரு மாதிரி ஊறிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பாத்திரத்தையும் வந்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து சோப் பண்ணி வைக்கிறேன். சோப் பண்ணி வச்சதுக்கப்புறம் லைட்டாக சோப் போட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டு மட்டும்தான் போடணும். லிட்டுக்கு சைடில் வர அந்த ரப்பர் வந்து உள்ளே போடக்கூடாது. ரப்பர் வந்து காஸ்டிக் சோடாவில் ஊற வச்சோன்னா ரப்பர் வந்து அப்படி தனியாக வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரப்பர் ஐட்டம்லாம் காஸ்டிக் சோடாவில் போடாதீங்க. அதே மாதிரி அலுமினியமும் நீங்கள் காஸ்டிக் சோடாவில் போடாதீங்க. ஒன்லி பிளாஸ்டிக் அண்ட் தென் சில்வர், இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியோட இந்த மாதிரி லிட்டில் சைடில் இருக்க எல்லாத்தையுமே தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஹேண்டில், அந்த ஹேண்டில் பிடிக்கிறோம் இல்லையா அந்த இடம், அப்புறம் பேக் சைட் பாருங்கள். இப்போ நான் லைட்டாக ஸ்க்ரப் பண்ண உடனேமே கருப்பு கருப்பாக அழுக்கு எப்படி வருது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ், அப்படி இல்லைனா ஒரு 2 months இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு புது மிக்சி திருப்பியும் நம்ம கொண்டு வந்த மாதிரியே இருக்கும், சர்வீஸ் சென்டருக்கெலாம் போகாமல். ஸோ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக நான் வந்து காய வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே புது பாத்திரம் மாதிரி பழப்பழன்னு இருக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் பானை முதற்கொண்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ புதுசாக நம்ம வாங்கிட்டு வரும்போது என்ன லுக்கு இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஸோ காஸ்டிக்ஸோட அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம், பட் நீங்கள் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிப் நான் உங்களுக்காக கொடுக்கறது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து சீசன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இப்போ ஒரு சில சீசனில் தான் வந்துட்டு ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி, இதெல்லாம் வந்து அந்த சீசனில் தான் கிடைக்கும். மொச்சக்காய் இதெல்லாம், ஸோ அந்த சீசனில் அது கொஞ்சம் அதிகமாக வாங்கி நம்ம வந்து ஃப்ரீசரில் பட்டாணி மொச்சக்காய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டால் ரொம்ப நம்ம வந்து எந்த சீசனில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சீசனுன்னு கிடையாது, விலை ரொம்ப கம்மியாக இருக்கிற டைம் வாங்கி இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் வந்து வீட்டிலே பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் கூட நம்ம வந்து டொமேட்டோ பியூரி மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாவல்பழம், எனக்கு வந்து நாவல்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். நாவல்பழம், பனங்கிழங்கு இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நாவல்பழம் இந்த மாதிரி கிடைக்கும் போது அது அப்படியே சும்மா உப்பும் மிளகாய் தூளும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இதை சிரப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா எப்போ வேணால் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நாவல் பழம் ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம், மில்க் ஷேக் மாதிரி, ஏன்னா அவ்வளவு நல்லது உடம்புக்கு நாவல் பழம். ஸோ சுகரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணது இப்போலாம் நிறைய நம்ம வந்து நியூஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த டைமில் நிறையா சீப்பாக கிடைக்கும் போது வாங்கி அதை எப்படி ஸ்டோர் பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டை வந்து எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம வீக்லி ஒன்ஸ், அதாவது ஒரே நாள் எல்லா ஒர்க்கையும் ஹெவியாக இழுத்து போட்டுக்கிட்டு செய்யாமல் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வேலையாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கபோர்ட்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நமக்கு வந்து குக்கிங் அப்புறம் வாஷிங் இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து சைடில் நமக்கு தினமுமே இருக்கும். ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இந்த ஒர்க், ஒரு நாள் ஆயில் கேன் க்ளீன் பண்ணுறது, ஒரு நாள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நாள் பீரோல் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கிறது, ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் ஃபுல்லாக நம்ம வந்து அடுக்கி க்ளீன் பண்ணி வைக்கிறது, ஒரு நாள் ஃபேன் துடைக்கிறது, ஒரு நாள் ஏசி துடைக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட ஒர்க்கை வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக அந்த ஒர்க்ஸ் ஃபுல்லாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீடும் பார்க்குறதுக்கு பளபளன்னு நீட்டாக இருக்கும், நமக்குமே வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது நிம்மதியாக நமக்கு வந்து தூக்கமும் வரும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி தான் நான் வந்து டைம் டேபிள் போட்டு இன்றைக்கி இந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ரா பண்ணணும், இன்றைக்கி இந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது மொத்தமாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் போது நமக்கு வந்து உடம்புக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பாடி பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும், ஒரு சில பேருக்கு முட்டி வலி கால் வலி இதெல்லாம் கூட இருக்கும். ஏன்னா 30+க்கு மேலே போகும்போது நம்மளோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வந்து டல்லாக தான் ஆகிடுவோம். ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ தேர்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட்டிங் தான். ஃபிஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் க்ரில் பண்ணலாம், இல்லை கேஎஃப்சி சிக்கன் மாதிரி க்ரிஸ்பியாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம் ஃபிஷ்ஷு. ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் தான் முக்கியம், கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தோலும் எடுத்து வச்சுருக்கேன், சைடில் மட்டும் முள் இருக்குது, அந்த முள்ளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டா சூப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைஃப் வந்து ரொம்ப நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சைடில், அதாவது அந்த முள் இருக்க இடத்த பார்த்துட்டு சைடில் இருக்க இதை மட்டும் ஃப்ளஷ் மட்டும் லைட்டாக அப்படி ரொம்ப பார்த்து பண்ணணும். ஸோ நிறையா சதை வந்து முள்ளோடு போயிடக்கூடாது, பார்த்து நீங்கள் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி சைடில் ஸ்லிட் போட்டுட்டு சென்டரில் அப்படியே மெதுவாக ஸ்லிட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ இது எல்லா ஃபிஷ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது மேலே வந்து நிறைய செதில் இருக்கும், அந்த செதில்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன், இதில் இருக்க குடல் அதெல்லாம் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடும் நம்ம வந்து அழகாக எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு அப்படியே நைஃபை உள்ளே மெதுவாக அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஸ்லிப் போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கட் பண்ண வந்துடும்.
நீங்கள் தலையை வந்து தூக்கி போட தேவையில்லை, தலையை நீங்கள் வந்து குழம்புல கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் முள்ளில் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் வேக போட்டு எடுத்திங்கன்னா ஃப்ளஷ் தனியாக எடுக்க வந்துடும். ஸோ அது நீங்கள் எதுக்காவது நீங்கள் ஃபிஷ் புட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக நமக்கு வந்து ஃபிஷ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன், இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் வந்து மேலே அதே மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் நிறைய ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரில் ஃபிஷ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த சைமன் ஃபிஷ்லாம் வந்துட்டு அழகாக சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பராக கட் பண்ணி வச்சுருப்பாங்க பேக் பண்ணி. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே கட் பண்ணியாச்சு. இங்கே சென்னையில் அந்த மாதிரி வந்து ஃபிஷ்லாம் அழகாக பேக் பண்ணி ஆன்லைனில் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இந்த மாதிரி க்ரிஸ்பியாக வந்து ஃபிஷ் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஃபோர்த் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனோட ஹார்ட் அதாவது ஸ்டவ் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படிலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், எப்படிலாம் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ நான் எப்படிலாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இது ஜென்ரலாக எல்லோரும் கொடுக்குற டிப்பாக இருக்கலாம், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸோ தினமும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து சுத்தமாக வந்து தொடச்சி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. முக்கியமாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நைட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் மெஸ்ஸாக அப்படியே விட்டுட்டு நம்ம சோம்பேறி தனப்பட்டு படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் தான் வந்து நிறைய அந்த சின்ன சின்ன கொசு அப்புறம் காக்ரோச்சஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக நடமாடுற டைம்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே இருக்கும் போது நிறைய பாக்டீரியாஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி அது வந்து ரொம்பவே நல்லதில்லை. ஸோ நைட்டு படுக்கும் போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறி தனப்படாமல் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறீங்களோ படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல் ஸ்டவ்வையும் எடுத்து அதை கீழே வந்து என்ன சொல்கிறது கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப் மேலேருந்து எடுத்துட்டு ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக, ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வர ஸ்டவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து கெட்டு போயிடுது, அடப்பு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த கிளாஸ் டாப், இப்போ வந்து கிளாஸ் டாப் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிளாஸ் டாப்பில் வந்து விரிசல் வந்துடுது, அது ஸ்க்ராச்சஸ் வந்துடுது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்னர், அடிக்கடி வந்து பால் பொங்கி போகிறது, டீ பொங்கி போகிறது, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ அது நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து அது கண்ணில் என்ன சொல்கிறது கண்ணில் வெண்ணெயை ஊற்றிக்கிட்டு நம்ம பார்த்தாலும் அது போயிடும். ஸோ உடனைக்கு உடனே பால் பொங்கின உடனேயுமே நீங்கள் வந்து அந்த பர்னர் எடுத்து அந்த லிட்டெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் விட்டிங்கனாலே அதாவது நெருப்பு எரிய எரிய அது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டு எவ்வளோதான் ஸ்க்ரப் வச்சு தேய் தேய்னு தேய்ச்சாலும் ரொம்ப கஷ்டமாயிடும் போகிறதுக்கு. ஸோ அதனால் அது உடனுக்குடனே பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு, கஷ்டம் இல்லாமலும் இருக்கும், நம்ம வந்து பர்னரையும் வந்து பாதுகாத்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது இதுதான் ஸ்டவ் பற்றின ஒரு டிப். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூண்டு உரிக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ பூண்டு இந்த மாதிரி தனித்தனியாக பல்லு பல்லாக எடுத்து வச்சுருங்க, அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான், ரொம்பலாம் அரைச்சிட வேண்டாம். பல்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தோல் தனியாக உள்ளே இருக்க பூண்டு தனியாக தனித்தனியாக கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், தனித்தனியாக தோல் மட்டும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பூண்டு வந்து ஃபியூ செகண்டில் நம்ம வந்துட்டு தோல் உரித்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பலாம் அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணால் போதும்.
ஸோ அதே ஜாரில் என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து இஞ்சியும் போட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ தோல் மட்டும் நம்ம தனித்தனியாக எடுத்துட்டால் நமக்கு வந்து உட்காந்து ஒரு 1 hour வந்து பூண்டு உரிக்கிற அந்த ஒரு டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். சட்டனும் பண்ணிடலாம். ஸோ நிறையா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இஞ்சி பூண்டு அரைக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இஞ்சி சிதுக்கி பூண்டு சிதுக்கி சாரி பூண்டு தோல் உரித்து அதை அரைக்கணும்னா மற்ற ஒர்க் எல்லாமே டிலே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு. இது எப்போயோ எங்கேயோ நான் யூடியூப்லேயோ இல்லை ப்ரிண்டர்ஸ்லேயோ எதில் பார்த்தேன்னு தெரியல, பட் எங்கேயோ பார்த்த ஞாபகம். ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு 5 tips வந்து உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிப்ஸ், நிறைய வ்ளாக்ஸ், நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி அப்படி இல்லைன்னா வ்ளாக் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.